సాయి నమో నమో, శ్రీ సాయి నమో నమో, జై జై సాయి నమో నమో, సద్గురు సాయి నమో నమో. భక్తి డ్రీమ్ మేకర్ అన్బర్లకు అన్பான வணக்கம். விளக்கு ஏற்றும் முறையை நாம் முன்னாடி பதவியில் பார்த்தோம். இன்றைக்கி விளக்கு போடுவது என்ன, பட்டனை தட்டி விட்டா அப்படி சுவிட்சை போட்ட உடனே என்ன ஆகுது, நம்முடைய நகைச்சுவை நடிகர் சொன்ன மாதிரி பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டில் இட்லியும்னாரு. இன்றைக்கி அது நடைமுறைக்கு வந்திருக்கு. மின்விளக்கு, அந்த மின்விளக்கு போடுவதில் கூட வழிமுறை இருக்கானா, நிச்சயமாக இருக்குது. முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வாசலில் முதல்ல விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்புறம் கொல்லைப்புறம் ரெண்டு விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அதே மாதிரி மாலை பொழுதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, வாசலில் மகாலட்சுமி வருவதற்காக வாசலை திறந்துட்டு பின்பக்கம் கதவை சாத்திடுவாங்க. காலை பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல பின்னாடி கதவை திறந்துட்டு, கொல்லைப்புறம் கதவை திறந்துட்டு, அதுக்கப்புறம் வாசல் பக்கம் வந்து கதவை திறந்து தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு, சாணம் தெளித்து கோலம் போட்டு விளக்கு தெளித்து இதெல்லாம் செய்வாங்க. அம்மா, இன்றைக்கி நாங்கள் அடுக்கு மாடியில் இருக்கோம். சரி, அடுக்கு மாடியில் பால்கனின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பால்கனி கதவை முதல்ல, அதாவது காலை நேரம் அப்படிங்கிறப்போ பால்கனி கதவை திறந்துட்டு அதுக்கப்புறம் முன் வாசலில் வந்து திறக்கணும். மாலை நேரம் அப்படிங்கிறப்போ பின் வாசலில் கதவை சாத்திட்டு அதுக்கப்புறமா முன் வாசலை திறந்து வைக்க வேண்டும். இந்த விளக்கேற்றும் பொழுதும் கூட அந்த சுவிட்ச் போடணும் இல்லையா, அது கூட முதல்ல வாசலில் மாலை பொழுது 6 மணிக்கு, 5:30 எல்லாரும் நினைக்கிறாங்க, சரியான 6 மணி அல்ல, 6 மணிக்கு முன்னாடியே ஒரு 5:30, 5:30 to 6 மணிக்குள்ள முன்னாடி முதல்ல விளக்கு போட்டுட்டு வாசல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சுவாமிக்கிட்ட விளக்கு ஏற்றி வச்சுட்டு பின்னாடி கொல்லப்புறம் அந்த பால்கனி இருக்கு இல்லையா, அங்கேயும் நிச்சயமாக விளக்கு போடணும், போட்டு வைக்கணும். நாங்கள் இப்போ தான் மின்சாரத்தை மிச்சம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அங்கே எதுக்குமா நாங்கள்லாம் லைட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டு வைங்க. மின்சாரம் எங்கெங்கேயோ தேவையே இல்லாத இடத்துல நாம் பயன்படுத்தி நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் வீட்டினுடைய பொருளாதாரத்தையும் வீணாக்குறோம். ஆனால் எங்கே நம்ம பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்த மாட்டேங்கிறோம். இதனால் கூட பொருளாதாரம் சீர்கேடப்படுகிறது. ஒரு வீட்டினுடைய பொருளாதாரம் தான் நாட்டினுடைய பொருளாதாரங்கிறத நம்ம நினைக்கணும். அதனால வீட்டினுடைய பொருளாதாரம் வளரும் பொழுதுதான் நாட்டினுடைய பொருளாதாரமும் வளரும். எனவே நாடும் வீடும் செழிப்பதற்கு இந்த நல்ல முறைகளை பயன்படுத்தி வாழ்வில் நலம் பெறுவோம், நாட்டையும் சமுதாயத்தையும் உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.